வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்காமலேயே மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 665,000 ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருந்ததை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி அம்பலப்படுத்தியதன் விளைவாக தற்போது வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்குவதற்காக பள்ளம் தோண்டும் பணியில் JCP இயந்திரம் ஈடுபட்டுள்ள காட்சிகள் தான் இவை. திருச்சி மாவட்டம் மணிகண்டம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட புங்கனூர் ஊராட்சி காந்தி நகர் கிராமத்தில் 200 மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த கிராமத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 2022-2023 ஆண்டில் 100 வீடுகளுக்கு 665,000 ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டதாக பெயர் பலகைகள் வைக்கப்பட்டன. இதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த குடியிருப்பு வாசிகள் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்காமலேயே திட்டம் நிறைவேற்றப்பட்டதாக எப்படி கூற முடியும் என கேள்வி எழுப்பினர். பைப்பு மட்டும்தான் போட்டிருக்காங்க, கீழே வந்து பைப்பு வெறும் அந்தந்த வீட்டுக்கு முன்னாடி பைப்பு மட்டும்தான் வச்சிருக்காங்க. தண்ணியை காணாம், தண்ணி கீழே குழாவும் இல்லை, இன்னும் பைப்பும் வைக்கல, வெறும் குழா மட்டும் வச்சிருக்காங்க. புங்கனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட செயலாளர்கள், மற்ற கான்ட்ராக்டர்கள் எல்லாருமே இதுல வந்து முறைகேடு பண்ணிருக்காங்கன்றது எங்களுக்கு வந்து தெள்ள தெளிவா தெரியுது. காட்டூர் பகுதியில் உள்ள வீடுகளில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வீடுகளிலும் 2 குடிநீர் குழாய் பொருத்தப்பட்டதே தவிர இணைப்பு வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். இந்த பணியை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர் திட்டத்தை அரைகுறையாக முடித்துவிட்டு ஜல்ஜீவன் திட்ட பணிகளை முடித்து விட்டதாக கூறி அதை ஏற்று ஊராட்சி நிர்வாகமும் பெயர் பலகையை வைத்திருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து 2 பைப்பை வந்து சொருகி வச்சுட்டு மட்டும் போயிருந்தாங்க. நாங்கள் நினைச்சோம்னா அதுக்கப்புறம் பைப் லைன் வந்து எல்லா பைப்பையும் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனால் எந்த கனெக்டுமே பண்ணாமல் கடைசியில் வந்து 660,000 நாங்கள் வேலை முடிஞ்சிருச்சுன்னு போர்டு வச்சுட்டாங்க. மறுபடியும் நாங்கள் அதை பற்றி கேட்கும் போது இந்த பண்ணிடுறோங்க. இந்த பிரச்சனையை நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி வெளிச்சம் போட்டு காட்டியதை தொடர்ந்து அன்று மாலையே செய்தியாளர்களை சந்தித்த புங்கனூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாமோதரன் காட்டூர் பகுதியில் உள்ள வீடுகளில் குடிநீர் குழாய்களில் தண்ணீர் வருவதாகவும் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் தவறான தகவலை தெரிவித்ததாகவும் விளக்கம் அளித்திருந்தார். அதிகாரி வந்து கரெக்டான முறையில கரெக்டா இன்ன வரையும் ஒவ்வொரு கரெக்டா செக் பண்ணி கரெக்டா நாங்கள் வந்து தண்ணி வராதது கிடையாது. தண்ணி ஒவ்வொரு நாளும் கரெக்டா வந்து இருக்கு. பொதுமக்களே நீங்க கேட்டுக்கன்னு சொல்ல அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் நடக்கவில்லை. அவ்வளவு சிட்டாதான் அந்த கவர்மெண்ட் நடக்குது. இது மாதிரி ஒரு ஆட்சி எப்பவுமே நடந்தது இல்லை, கரெக்டான முறையா நடந்திருக்கு. தவறான ஒரு ADMK காரவங்க பண்ணி கொடுத்ததுனால் இந்த தவறு, அது சட்டப்படி என்ன ஒரு நடவடிக்கை இருக்குமோ எடுக்க தேவைப்படும். காட்டூர் பகுதியில் பெயரளவிற்கு தான் குடிநீர் குழாய்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து அன்று மாலையே காந்தி நகர் காட்டூர் பகுதியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மறுநாள் அதாவது சனிக்கிழமை முதல் காட்டூர் பகுதியில் குடிநீர் குழாய் புதைப்பதற்காக JCP கொண்டு பள்ளம் தோண்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக புங்கனூர் ஊராட்சி தலைவர் தாமோதரனிடம் எமது செய்தியாளர் கதிரவன் அலைபேசியில் தொடர்பு கொண்டு குடிநீர் குழாயில் தண்ணீர் வருவதாக கூறிவிட்டு தற்போது குழாய்கள் பதிக்க பள்ளம் தோண்டுவது ஏன் என விளக்கம் கேட்டார். அதற்கு பதிலளித்த அவர் திட்டத்தையே முடிக்காமலேயே பெயர் பலகை வைத்ததையும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கும் பணிகள் இன்னும் முடியவில்லை என்பதையும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டார். அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி முடிஞ்சதா சொல்லிதான் அந்த போர்டு வச்சதா சொல்றாங்க. ஒரு மாசம் வைக்கலண்ணே, நாங்க போர்டு வந்து போர்டு வச்சோம், ஒரு மாசம் முடியவில்லைண்ணே. நாங்க ஊருக்கு நடந்து ஒரு மாசம் பில் வாங்கிருப்போம் அண்ணே. இல்ல இல்ல சார், இப்ப வீட்டுக்கு வீடு அந்த பைப்பு வச்சிருக்கீங்களா? பைப்பு போட்டுக்கிட்டு தானே இருக்கான். ஆமாங்கண்ணே, நடந்துகிட்டு தானே இருக்கு. நாங்க வந்து புல்லா முடிக்கலையேண்ணே, முடிக்கங்காட்டி இவரா எடுத்து போட்டா நான் என்ன பண்ண முடியும் கவுன்சிலரு? நான் முடிக்கலண்ணா. இந்நிலையில் மக்களின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கும் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு காந்தி நகர் காட்டூர் பகுதி பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இது சம்பந்தமா நியூஸ் தமிழ்காரங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கோம். நேற்று இது சம்பந்தமா ஒளிபரப்பு பண்ணதுனால இது உடனே எங்களுக்கு இந்த வேலை ஆயிருக்கு. நியூஸ் தமிழ் செய்திக்காக ஒளிப்பதிவாளர் செபாஸ்டினுடன் செய்தியாளர் கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.